Thank you.
வணக்கம் தற்கலகாகட்டும் இருந்த பொழுதிலும் தெய்வீகத்தை போன்ற திருச்சபை 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 முன்பதாக அடியால் நான் வரக்கூடிய தருணம் நான் யார் நான் என்னாட்டை சேர்ந்தவள் என்னுடைய பெயர் என்ன யாருக்கு மகள் மகள் என் நாளையில் நான் வந்த நோகம் ஏதாவது கேட்டியா சொன்னால் கவனமாக அப்படியா சொன்னால் செவி கொடுத்து கேட்கணும் அப்படியா அடுத்தவா என்னுடைய தாயார் கோயிலாவதி அம்மையாருக்கும் என்னுடைய பெயர் ஏலக்கண்ணி ஏலக்கண்ணிடா கழுத்துல மாட்டுகிற அங்க வீட்டுல இருந்து பாத்துட்டு கழுத்துல மாட்டுகிறாரு உள்ளாக்கு மூக்குல காதல எல்லாம் நெச்சுட்டுல போற அளவு கையெல்லாம் போட்டுக்கினு எங்க யாழ விட்டு பிள்ளையம்மா யாழ விட்டு போய் நான் பிள்ளையில்லாத குறையை தீர்ப்பதற்கு என் தாய் தந்தையிற்கு பிள்ளையாய் பிறந்தேன் ஆமா பிறந்த உடனே என்னுடைய கண்ணாகப்பட்டது அதாவது கண் அழகில் வாய்த்து வரக்கூடிய உயிரினம் எதுப்பா எலிதமா சின்ன அழகாக எலி எலி எலிக்கு இல்லையா அந்த எலிக்கு இருக்கக்கூடிய கண்ணை போல் என்னுடைய கண்ணாகப்பட்டது அழகா இருந்ததா ஆமா அதனால என்னுடைய தாய் தந்தையார் பார்த்தார் எழில் என்றால் என்ன எழில் என்றால் அழகு அழகு ஆமா அழகான கண்ணை உடையவள் நம்மளுடைய மகள் என்று சொல்லி எனக்கு எழில் கண்ணி ஆமா இல்லையா எலிக்கண்ணி இல்ல எழில் கண்ணி என்று எனக்கு பெயர் வைத்தார்கள் இல்லையா ஆமா அப்படி எழில் கண்ணி என்று பெயர் வைத்தவுடனே இருந்தால் ஒரு பெண்ணாய் பிறந்தால் என்ன நீ வேணும் ஒரு பொம்மனுடைய பார்த்தா ஒரு நாலு மண்டக்கார வேணாமா பொம்மனாட்டிய பிறந்த ஒரு நாலு மண்டக்கார ஆமா வையம்மா வயசுல மூத்தவங்க நீ நினைக்கிற மாதிரி அத்தனை எல்லாம் பத்தாது சரி ஒரு பெண்ணுக்கு தன்னுக்கேத்த பொருளை விட ஒரு விட இல்லையா கையைக்கேத்த பொருளை விட கண்ணுக்கேற்ற கணவன் வேண்டும் அப்படி இருந்த போதிலும் எனக்கு எத்தனை வயது ஏழு வயதாக இருக்கும் பொழுது நான் எங்கே சென்றேன் எங்க அப்படி சென்று ஆமா யாரிடத்தில் நான் என்ன வாங்கி வந்தேன் ஏதாவது தெரியுமா சொல்லிட்டா
எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி தவத்தில் அமர்ந்து ஆமா தவத்தின் வாயிலாக சிவபெருமான் நேரிலே காட்சி தந்தார் கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்து ஆமா என்ன சொன்னார், பின்னே வயதோ 7 வயது. ஆமா 7 வயதில் என்னை கோரி தவம் இருக்கிறாயே, என்ன காரணம், உனக்கு என்ன வேண்டும் ஆமா என்று கேட்டவுடனே, ஓ சாமி என்னை கோயிருப்பது 7 வயது. ஆமா கையை கேட்ட பொருளை விட பொருளை விட தன்னைக்கு கேட்கணவன் வேண்டும் சாமி என்று வரத்தை கேட்டிய உடனே அவர் என்ன செய்தார், வரத்தை கொடுத்து விட்டார்.